இன்னைக்கு vlogல உன்னோட போஷன் சௌட்டி அவ்வளவுதான் நீ கிளம்ப. Thank you. என்ன சந்தோஷமா போறான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டிமன்றமும் பட்டிமன்றம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நான் வந்து பட்டிமன்றம் பேசுறது அப்படிங்கறது வந்து திடீர்னு நடந்த ஒரு விஷயம். எனக்கு வந்து முதல் பட்டிமன்றம் சங்கர பாண்டியா நான் வந்துட்டு முதல்ல மிஸ்டர் மிஸ் த்ரீ சீசன் ஒன் நான் பார்ட்டிசிபென்ட் இருந்தேன்ல. சோ அப்ப வந்து முடிச்சோடனே அவர் ஊரில் நடக்க ஒரு பட்டிமன்றம் சொல்லுவோம் ஃபன்னா வந்து என்ன இன்க்ளூட் பண்ணாங்க. பண்ணுக்கு கூட நீங்க எப்படி என்ன பட்டிமன்றத்துல யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். பிகாஸ் அதுல சுத்தமா வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட இல்லாம இருக்கிற ஒரு விஷயம் திடீர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா வரும்போது நமக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி யோசிச்சு பரவாயில்ல பண்ணுங்க எதாவது நல்லா பேசுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையும் நம்ம பேசுறோம் பேச்சு வகையில எதனா ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு வந்து பண்ணது. பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பட்டிமன்றம் வந்து பயங்கர ஃபென்டாஸ்டிக்கா ஒரு மாதிரி நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து அது அமைஞ்சுது. அது வந்து எனக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து யூடியூப்லாம் வந்தது அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சா பரவாயில்லையே நம்ம பேசுறதையும் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் லைக் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது செகண்ட் மறுபடியும் வந்து ஒரு பட்டிமன்றம் இது பண்ணி அதோட யூடியூப் சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் விஜய் டிவி பட்டிமன்றம்லாம் வந்து நான் பேசி நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அந்த விஜய் டிவி பட்டிமன்றம் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து மலேசியா சேனல்ல வந்து ரெண்டு பட்டிமன்றம் எடுக்கிறாங்க ஃபார் தீபாவளி அண்ட் பொங்கல். ஸோ அதுக்கு வந்து நீங்க பட்டிமன்றம் பேசுங்க மலேசியால வந்து உங்களை கண்டிப்பா கேட்கறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி என்னை வந்து கூப்பிட்டு விட்டாங்க பட்டிமன்றத்துக்கு. இங்க இருக்கிறவங்க தான் சரி நம்மள சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காங்களே போனா போது இந்த பிள்ளை ஏதோ ஒன்று பேசினா ஏதோ ஒன்று பண்ணும் நம்ம இந்த பிள்ளைக்கு நம்மளை விட்டா யார் இருக்காங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அங்கேயும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அப்படி மலேசியா சேனலுக்காக இரண்டு பட்டிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டத்துக்கும் பாயிண்ட் காலில் இருந்து திருப்பின்னு தான் யோசிச்சது இது பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா பயங்கரமா போயிட்டு ரெடிலாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லா அப்படி பக்காவா ஒரு பட்டிமன்ற மோடுக்கு பட்டிமன்ற மணிமேகலை நான் போக போறேன். ஸோ இங்க நடக்க போற அந்த ரெண்டு பட்டிமன்றமும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை முத்து அண்ணா அவர்கள் தலைமை நடையுது. அவர் எனக்கு சும்மாவே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அது இது பார் நான் சமையல் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் அவர் எனக்கு பட்டிமன்றத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் மாறி மாறி நடக்கிற ஒரு விஷயம் தான். குக் வித் கோமாளியை நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சமையல் அப்படின்றதுனால அப்படியே போட்டு நாங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு பட்டிமன்றம் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்க போறாரு அதுக்கேற்ற மாதிரி பேசி பயங்கர வேற லெவலில் போகுது. ஸோ பட்டிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஃபன்கள்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு அப்படியே ஃபுல்லாக பியூட்டிஃபுல் ஹோம்லி மனைவிகளை உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டிரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி நான் சொல்ல போறேன். பினோமோ பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் இடத்துலயுமே அவைலபிள் இருக்கக்கூடிய இந்த ஆப்ல கூகுள் கோல்ட் ஆப்பிள் அண்ட் கரன்சி பேர்ஸ் லைக் யூரோ யூஎஸ்டி இதோட அசட்ஸோட வேல்யூ எல்லாமே ரைஸ் ஆகுமா ஃபால் ஆகுமா அப்படிங்கறத கரெக்டா கெஸ் பண்றது மூலமா 90% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிரேடிங் வந்து நான் பண்றேன் இந்த அசோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில 700 ரூபீஸ்க்கு அண்ட் எஸ் நான் கெஸ் பண்ண மாதிரியே இது வந்து ஆக்சுவலி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வின் பண்ணிருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை என்னுடைய பேடிஎம் வாலெட் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 24 hours நான் வித்ட்ரா கூட பண்ணிக்க முடியும். இதோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட் இஸ் 350 ரூபீஸ். பட் நான் கொடுக்குற ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா டெபாசிட் டபுள் ஆகும். அது 400 ரூபீஸ் வந்து டாப் அப் பண்ணால் 800 ரூபீஸாக டாப் அப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்ல போய் இந்த பினோம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா 65,000 ரூபீஸ் வர்த் உள்ள டெமோ அக்கௌண்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக கிடைக்கும். நிறைய நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்பவுமே ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால பார்த்து ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல போய் பினோம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஐ அம் எ பினோமிஸ்ட். ஆர் யூ? பட்டிமன்ற சூறாவளி பேச்சு புயல் மணிமேகலை ஆன் தி வே டு பட்டிமன்றம். இன்னைக்கு ஸ்டேஜ்ல நீ ஒண்ணு கவலைப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்திரு அப்படிங்கிற மூமெண்ட்ல போயிட்டு இருக்கேன். போறோம் ஸ்டேஜ்ல ஒரே நிமிஷத்துல க்ளோசிங் கொடுக்குறோம், கிளம்பி கீழே வரோம், ராக் பண்றோம். இப்ப போயிட்டு என்னுடைய சக பட்டிமன்ற பேச்சாளர்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்றத பாத்துட்டு அதை முதல்ல நம்ம கெடுத்து விடுறோம். சூன்யம் மும்பை மணிமேகலை மோட். One eternity later. பட்டிமன்றம் ஜாம்பவான்கள் வந்து முதல் மிஸ்டர் பழனி அண்ணா அவர்கள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பட்டிமன்றம் இன்னைக்கு நிஷாக்கா கூட சோப் போட்டு குளிச்சிருக்காங்க. மாப்பு சோப்பு அப்படி வந்த சாரி குளிச்சுட்டு
பட்டிமன்ற உலகின் ராணி அசைக்க முடியாத ஒரு வேடி அசைக்க முடியாத அசைக்க முடியாத வேணியா அதுக்கு பில்டப் கொடுத்துருக்கேன் அவங்க சும்மா வந்தாலே பயங்கரமா பேசுவாங்க அவங்க ஆல்ரெடி வந்து 15 பவுன்ல ஒரு செயின் 20 பவுன்ல ஒரு செயின் 4 பவுன்ல கம்மல அது போக விலையல் வேற பிளாட்டினம் போட்டுருக்காங்க அப்படிங்கிற இத வாங்கத்துல பிளாட்டினம் சொன்னாங்க ஊர் திருவிழா வாங்கின வலையில போய் பிளாட்டினம் சொல்றியடி இல்ல இல்ல ஆக்சுவலி மொத்தமாவே என்னை கடத்தினா 150 ரூபா கூட தேராது அவ்வளவுமே பித்தாலதான் பட்டிமன்றம் அப்படின்னு ஒண்ணு அழகான பெண்கள் இருக்கிற இடத்துல வரலாமா மதுரை முத்து அழகுறை என்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் நீ பாத்த ஒரு 15,000-17,000 வாங்குறேன் அந்த பிள்ளை சேனல்ல வட்டிக்கு வாங்கி அனுப்புறது நடக்க போகுது பாத்ரூம் திறந்து வந்தேன் நல்லா இருப்பாரு திடீர்னு இப்படி ஆயிடுவாரு யார் பெத்த பிள்ளையோ நாங்க பட்டிமன்றத்துக்கு இடையே போது இவ்வளவு நகைச்சுவையா இருக்குல்ல இப்ப பட்டிமன்றம் எவ்வளவு நகைச்சுவையா இருக்கும் அதை நீங்க வந்து போட வேண்டிய இடத்துல போடுவாங்க அந்த பாக்க வேண்டிய இடத்துல பாத்துக்காங்க நாங்க போட்டா எங்களே போட்டுருவாங்க ரொம்ப நேரமா பால ஒரு கவுண்ட் போட முடியாம யோசிச்சுட்டே இருக்கிறாப்லப்பா பட்டிமன்ற உலகில் யாரு பேச வரனாலும் அவங்களுக்கு ஆறுதல் வந்து தங்கத்தோட தான் இப்ப மணியே தைரியமா இருக்குன்னா தங்கமே இருக்குமா நம்மளுக்கு என்ன பட்டிமன்றம் என்னோட முதல் பட்டிமன்றம் வந்து ஈரோடு மன்னர் கூட பட்டிமன்றத்துல பேசுன மாதிரி தான் பெரிய பட்டிமன்ற பேசாதான் வந்து அடுத்து நடுவராயி எனக்கு கீழே மதுரை மூத்த அண்ணா வந்து ஒரு கட்ட செட்டா வரணும் அந்த அளவுக்கு இங்க பிரிச்சு மேல அதுக்கு மதுரை மூத்த அண்ணன் கிட்டே நான் போய் ஆசீர்வாதம் வாங்க போறேன் என்ன பேசுறேன் நான் உங்களுக்கு நடுவரா
நீ பாத்த பாத்துக்கோ.